வணக்கம் இது தமிழம் வலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்றைக்கி தமிழம் வலையொலியை நோக்கி வந்த கேள்விகளும் அதற்கான பதில்களும் என்பதை நோக்கி நகர்வதற்கு முன்பாக பொத்துவில் இருந்து புலிகண்டி வரை சென்ற தமிழீழ மக்களினுடைய கோரிக்கை பயணம் வெற்றியில் முடிந்திருக்கின்றது அந்த வகையில் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் ஒரு இன விடுதலை கான எண்ணம் இன்னும் நீர்த்து போகவில்லை வழிந்து காணாமல் செய்யப்பட்டவர்களினுடைய அவர்களை மீட்டு தர வேண்டும் என்பதன் கோரிக்கையை வைத்து நகர்ந்த இந்த பேரணியானது மிகப்பெரிய வெற்றியில் முடிந்திருக்கின்றது மேலும் அந்த சிங்கள இனவெறி அரசிற்கானது இது ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பதை வகையில் இன்னும் இளம் விடுதலைக்கான தாகம் இன்னும் மீதம் இருக்கின்றது என்று உணர முடிகின்றது அடுத்ததாக இன்று மிகப்பெரிய செய்தியாக பேசப்படுவது சின்னம்மாவின் வருகை சின்னம்மா என்று சொல் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே மிகப்பெரிய பெரிய பதட்டமான சூழல் அந்த வருகின்ற வழியங்கும் மிகப்பெரிய அளவிலான கூட்டங்கள் அதை முன்னிட்டு இரண்டு வாகனங்கள் தீக்கி இரையாக்கப்பட்டிருக்கின்றது தீக்கி இரையாக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது தீ உருவாக்கப்பட்டிருக்கின்றதா என்பது தெரியவில்லை உண்மையில் இரண்டு வாகனங்கள் தீப்பிடித்து எறிந்திருக்கின்றது ஒரு சில ஊடகங்கள் தியாக தலைவி வருகை என்று போற்று போற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு பெரிய இது என்னென்னா தியாக தலைவின்னா என்ன தியாகம் செய்தார்கள் என்பதை சொல்லணும் அதுதான் அது வந்து சரியானதாக இருக்க முடியும் அவர்கள் ஒரு தியாகமும் செய்யவில்லை கடந்த காலத்தில் செய்த துரோகத்திற்கு த தண்டனையை அனுபவித்துவிட்டு திரும்புகிறார்கள் என்பது தான் இன்னும் அது அதோடைய கேள்வி என்ன சொல்ல வராங்கன்னா ஜெயலலிதா திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய வருகை இந்த வருகையானது அதிமுகவை பாதிக்குமா அல்லது அமமுகவை பாதிக்குமா என்று கேட்டிருக்கிறாங்க நம்மளை பொறுத்தவரையிலையும் அதிமுகவை பாதிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி அவங்க வந்து அமமுக என்கின்ற அந்த கட்சியிலேயே தொடங்கி தொடர்ந்து நடைபெறும் பொழுது அதிமுகவில் இருக்கின்ற பல்வேறு அணிகள் நாலஞ்சு அணிகள் இருக்கு அதில் ஏதாவது ஒரு அணி தன்னை பிரித்து கொண்டு அந்த கட்சியில் போய் சேரலாம் அது வந்து அதிமுகவை பாதிக்கும் அல்லது அதிமுகவின் தலைமை என்கின்ற தலைமையை நோக்கி திருமதி வி கே சசிகலா அவர்கள் நகரும் பொழுது இந்த அமமுக என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எல்லா இடத்துலையும் கொடி தோரணங்களை உருவாக்கி கொண்டுட்டு வந்த அந்த கட்டமைப்பு கலைக்கப்படும் அதனால் அமமுக என்ற கட்சி இப்போ இல்லாமல் போகும் அப்போது அதிமுகவில் விரும்பாத சில சாதிய சிந்தனையாளர்கள் கூட அமுமுகவில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் வந்து பாதிப்புக்கு வருவார்கள் உள்ளாக நேரிடும் இதுதான் சசிகலாவோட வருகை சசிகலாவின் வருகை தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது சசிகலா அவர்கள் வந்து சிறையில் இருந்தபோதே அமமுக என்கின்ற கட்சியினால் பெரிய அளவு இங்கு சாதிக்கப்பட முடியவில்லை இப்பொழுது அஇஅதிமுகவினுடைய நிலை தான் ஒரு பெரிய பரிதாபத்திற்கு உரிய உள்ளதாக மாறியிருக்கு ஏன்னா அவர்களை பற்றி பேசுவதற்கே சில பேர் தயங்குகிறார்கள் சில பேர் பேசுகிறார்கள் என்ற நிலையை நோக்கி நகர்கின்றது அதனால் தமிழக அரசியலில் திருமதி சசிகலா அவர்களுடைய நுழைவு அதிமுகவையும் பாதிக்கும் பாதிக்கும் ஏதாவது ஒரு கட்சியை முழுமையாக பாதித்து இன்னொரு கட்சி வந்து எப்படி பார்த்தாலும் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்படாது இருக்கும் வரை இந்த தமிழக அரசியலில் ஒரு கட்சியாக நகருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டால் அந்த கட்சியும் இல்லாமல் போகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதுதான் அந்த திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய தமிழகம் தமிழகம் வருவிகையை நோக்கிய நமது பார்வை அதில் கணப்பாது இரண்டாவது கேள்வி திரு வன்னியரசு அவர்கள் ஒரு க ஒரு செய்தியை விடுத்திருக்கிறாரு சீமான் வந்து எதை நோக்கி நகர்கிறாரு என்பது வந்து தெரிய முடியாத ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னு என்ன ஒரு பெரிய அறிவார்ந்த அணுகுமுறை என்று தெரியல சீமானவர்கள் எதை நோக்கி நகர்கிறார் என்று கூட கணிக்க முடியாத நிலையில் அ அப்படிப்பட்ட ஒரு அடிமை சிந்தனையில் அவர் திரு வன்னியரசு இருக்கிறாரோ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு அடிமையான கட்சி போல அதை நடத்தி கொண்டு போகிறாரோ என்கின்ற ஐயம் வருகின்றது அவர் அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக தான் எதை நோக்கி நகர்கிறோம் என்னென்ன செய்கிறோம் என்னென்ன கொள்கை எவரோடு கூட்டணி உடன்பாடு எவரோடு கூட்டணி இல்லை இது குறித்து மிக தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார் தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டார் மண்டலம் மாறியாக வேட்பாளர்களை அறிவித்து விட்டார் இது எல்லாமே செய்து முடித்து விட்ட பிறகு திரு அண்ணன் வன்னியரசுக்கு இது போன்ற ஒரு சந்தேகம் வருவது என்றால் அந்த கேள்வி அதனுடையான விவாதங்கள் அது இந்த பொது தளத்தில் கிளப்ப இருக்கின்ற விவாதங்கள் லூடாக திரு வன்னிய அரசு அவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியை தக்க வைப்பதற்காக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக சீமான் என்பவரை ஏதாவது சொல்லி காயப்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணமாகத்தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாதவரா திரு வன்னியரசு என்பது தெரியலை ஏன்னா அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த கேள்வியை கேட்டுட்டோன்னு அவர் சொல்லவே முடியாது ஏன்னா நெடிய தொலைவில் அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு வந்தவர் அதன் பிறகு இந்த கேள்வி இந்த தருணத்தில் கேட்பதால் அவருக்கென்று ஒரு அரசியல் லாபம் இருக்கின்றதே நம்மால் உணர முடிகின்றது அதை தான் இது காட்டுகின்றது என்பது தான் இந்த கேள்விக்கான நமது பதில் அடுத்து மூணாவது கேள்வி வந்து திரு இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு குறிப்பான ஒரு செய்தியை வகிச்சிருக்கிறாரு அதாவது தமிழ் தேசியங்கிறது வந்து பெரியாரை திட்டுறது அண்ணாவை திட்டுறது கலைஞரை திட்டுறது இது மட்டும்தான் தமிழ் தேசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு வேறு நம்ம வந்து கலைஞரையோ அல்லது அண்ணாவையோ அல்லது பெரியாரையோ எந்தவித காரண காரியமின்றி கடந்த காலங்களில் எந்தவித அவர்கள் செய்த துரோ துரோகங்களை வந்து தோலுரிக்காமல் வெறுமனே திட்டுவது வந்து தமிழ் தேசியம் ஆகாது இதில் வந்து அமீர் அவர்களுடைய கருத்தில் நம்ம உடன்படுறோம் ஆனால் இந்த மண்ணில் நடந்த அத்தனை சீரழிவுகளுக்கும் இந்த மண்ணின் மக்கள் ஏமாற்றப்பட்டதற்கும் இந்த மண்ணின் மக்கள் இன்று சுமந்து நிற்கின்ற அவல நிலை அனைத்திற்குமே காரணம் இந்த மூவர்கள் இவர்கள் கடந்த காலத்தில் எடுத்த நிலைப்பாடுகள் அதேபோல இந்த கடந்த காலத்தில் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற கட்சியை தூக்கி சுமந்த ஒரு ஒரு சுவடுகளாக இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் இவர்களை நம்ம திட்ட வேண்டியது இருக்குது சரியா பெரியாரை தவிர்த்து அரசியல் தளத்தில் வந்த எல்லாருமே திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட பாரதிய ஜனதா கட்சிவே வந்து தூக்கி சுமந்தவர்கள் தான் ஏன்னா கலைஞர் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு அண்ணா ராஜாஜியோட கூட்டணி வச்சாரு கலைஞர் வாஜ்பாய் காலத்தில் கூட்டணி வச்சாரு ஒன்றுக்குமே உதவாத ஹெச் ராஜாவை வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போ இவர்களை திட்டாமல் அதே போல் பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற கட்சிகளை திட்டாமல் இங்கே தமிழ் தேசியத்தை எப்படி வளர்க்க முடியும் இங்கிறத திரு அமீர் வந்து தெளிவுபடுத்தியிருந்தால் நல்லது அவருக்கு ஏதோ ஒரு கால நெருக்கடி அல்லது சூழலியல் சார்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு அவருக்கென்று அந்த பட வாய்ப்புகள் அவர்கள் இயக்குகின்ற படத்தினூடாக அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த இதை சார்ந்து இருக்கின்ற ஒரே காரணத்தினால அவர் அது மாதிரி பேசியிருக்கிறாரு அதனால திரு அமீர் அவர்கள் வந்து இந்த சூழலில் நெஞ்சுறுதியோடு தமிழ் தேசியம் இதுதான் என்று பேசினால்தான் ஆச்சரியம் அவர் இப்பொழுது பேசுவது என்பது அவருடைய இருப்பிடத்தை தக்க வைப்பது வைத்து கொள்வதற்கு மட்டுமின்றி எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற அந்த போக்கை வந்து சொல்வதற்கும் இது பயன்படுது என்பதுதான் திரு அமீர் அவர்களுடைய தமிழ் தேசியத்தின் மீதான கேள்வி குறித்து தமிழத்தினுடைய பதில்கள் அடுத்த முக்கியமான ஆளுமை அதுலேயும் வந்து அவரை வந்து இந்த யூடியூப்பர்ஸ் வந்து ரொம்ப அறிமுகப்படுத்தும் பொழுது தமிழ் தேசிய சிந்தனாவாதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலி சிந்தில்நாதன் வந்து தமிழ் தேசிய சிந்தனைவாதியா அப்போ மணியரசன் எல்லாம் யாரு அப்போ ஆலி செந்தில்நாதன் மாதிரி ஆட்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா திரு சீமான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அந்த கட்சியில் காட்டுகின்ற வெறுப்புணர்வு அளவிற்கு அஇஅதிமுக விட்ட காமிக்க மாட்டேங்கிறாரு அப்போ அஇஅதிமுகவை நேசிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்கிறார் என்பது போன்ற ஒரு நேர்காணலை லிபர்டி தமிழில் கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு என்ன சிக்கல்னால் இவர்கள் ஏதாவது சீமான அவர்களை பேசியாக வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கில் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏன் என்றால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றியை நிர்மூலமாக்குவதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கின்றது அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய போட்டியாளர்கள் செய்யப்போகிறார்களா பாதிப்புக்கு உள்ளாக்க போகிறார்களா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை மட்டும் இவர்கள் கேள்விக்குறிக்கு உள்ளாக்க போகிறார்கள் மாறாக அஇஅதிமுக என்கின்ற கட்சி வெற்றி பெற வைக்கப் போகிறார்களா என்ற கேள்வி வரும் உண்மையிலேயே போட்டி ரெண்டு பேரையும் எதிர்த்து தான் எங்களுடைய தனித்த வெற்றியானது நாம் தமிழர் கட்சி களத்தில் காணப்போகின்ற வெற்றியானது அஇஅதிமுக என்கின்ற கட்சியையும் அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இரண்டு கட்சியையும் வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கின்ற அந்த கட்சியையும் வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சியையும் வீழ்த்தி காங்கிரஸையும் வீழ்த்தி தான் இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற போகிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய சிந்தனாவாதிக்கு உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புகிறீர்கள் திரு ஆலி செந்தில்நாதன் ஐயா ஒரு அமீர் இயக்குனர் அமீர் போன்றவர்கள் திராவிட கூடாரங்களில் இருந்து வளர்ந்து கொண்டு அதேபோல எதிர்காலத்தில் திராவிட கூடாரத்தின் மூலம் தனக்கு வாழ்வியல் இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் அதை சார்ந்து கொண்டு திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒரு சேர இந்த மண்ணில் எதிர்க்கின்ற நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு பிம்பத்தை நீங்கள் விதைக்க விரும்புகிறீர்கள் இந்த பிம்பமானது நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பட்டியலுக்குள் அடைத்துவிடும் ஒரு ஒரு நிலைப்பாட்டில் அடைத்து விடும்னு நினைக்கிறீங்க அது கடந்த காலத்தில் கலைஞரே செய்த செயல்பாடுகள் கடந்த காலத்தில் காங்கிரசார்கள் செய்த செயல்பாடுகள் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்த செயல்பாடுகள் இவை அனைத்தும் தோற்ற பிறகுதான் நாம் தமிழர் கட்சி இந்த வளர்ச்சியில் இருக்குது அதனால் இது போன்ற ஒரு ஒரு பிற்போக்கு சிந்தனையை நீங்கள் சிந்திக்காதீங்க நேரடியாக தத்துவத்திற ரீதியாக நாம் தமிழர் கட்சியோடு அது களத்தில் நிற்கின்ற அது களத்தில் பேசுகின்ற தத்துவத்தோடு போட்டியிடுங்கள் போட்டியிட்டு முடிந்தால் தத்துவத்தில் அந்த போட்டியில் வென்றுவிட்டு பிறகு நம்ம விவாதத்தை தத்துவ ரீதியான விவாதத்தை வச்சுக்கலாம் அதுதான் திரு அமீர் அவர்களுக்கும் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களுக்கும் நம்ம சொல்ல நினைக்கிறது ஆலி செந்தில்நாதன் வந்து தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்னால் என்ன எந்த இனம் மொழி வரையறை சார்ந்து இந்த மண்ணின் மக்களுக்கு என்னுடைய விடுதலைக்காக ஈழ விடுதலைக்காக இந்த மண்ணின் மக்களுடைய சூழலியல் விடுதலைக்காக இந்த மண்ணின் மக்களுடைய அடிப்படை உரிமை விடுதலைக்காக என்ன பேசியிருக்கிறார் ஆலி செந்தில்நாதன் அவர் எப்படி தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக வருவார் இதெல்லாம் ஒரு பெரிய கேலிக்கூத்து கூத்து சரி பரவாயில்ல நம்ம அந்த யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு பார்வையாளராக ஒரு ஆளாக தேவைப்படுது அதனால்தான் தாலி செந்தில்நாதனுடைய பார்வை உள்நோக்கமுடையது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படையில் இருந்து அவர் நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஒரு விமர்சனத்தை வைக்கின்றார் அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கின்றது தான் எந்த என்பதைத்தான் இந்த பதிலானது காட்டுகின்றது இந்த கேள்வி நாம் தமிழர் கட்சியின் மீது வைத்த கேள்வி காட்டுகின்றது அதற்கு நாம் பதில் இதுவாகத்தான் இருக்கின்றது இறுதியாக ஒரு கேள்வி சமீபத்தில் ஸ்டாலின் தான் வர போகிறாரு வெளிச்சம் தர போகிறாரு அப்படின்னு நிறைய விளம்பர பதாகைகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுது என்ன மாதிரி அணுக போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இருந்தது அந்த கேள்வியிலேயே நல்லா தெரியுது ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய ஒரு கோமாளித்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் என்று அவர்களாலே கணிக்கப்பட்ட அந்த சூழலில் இது போன்ற ஒரு கோபமாலித்தனம் அதாவது ஏர்டெல் ஏர்செல் கம்பெனிக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க விற்பனையே ஆகாட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஊர் ஊருக்கு கொண்டு போய் அந்த ஊரில் இருக்கின்ற மளிகை கடை பேரை சின்னதாக கடைசியில் எழுதி இவங்க விளம்பரத்தை பெருசாக வைப்பாங்க அது மாதிரி தான் கடந்த காலங்களில் ஏர்டெல்லேருந்து எல்லா கார்பரேட் கம்பெனியோட விளம்பரங்களும் ஒவ்வொரு மளிகை கடைகளையும் சரி விறகு கடையிலையும் சரி அடகு கடைகளையும் சரி வைக்கப்படும் அவர்களுடைய விளம்பரத்தை பெரிதாக எழுதிவிட்டு கடைசியில் ஒரு சிறிதாக இந்த கடையினுடைய விளம்பரத்தை செய்வாங்க அதுபோன்ற நிலைமையை தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள சிற்றூரில் முதற்கொண்டு கொண்டு பேரூர் முதற்கொண்டு நகராட்சி முதற்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகம் படுவீழ்ச்சியில் இருக்குது இந்த சூழலில் குறைந்தபட்சம் இந்த படங்களை பார்த்தாவது இவர்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி வருவார்கள் என்ற சிந்தனையில்தான் அது மாதிரி வைக்கப்படுகிறது அது ஒரு பெரிய பின்னடைவை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உருவாக்கும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த வெற்றியானது இவர்களுடைய அந்த விளம்பரத்தின் மூலமாக நடைபெறப் போவதில்லை என்பது அந்த விளம்பரத்தை ரொம்ப கேலியாக பார்க்கின்ற பார்வையாளர்கள் மத்தியிலேயே தெரிகின்றதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது அதனால் இந்த தமிழம் மலையொலி நோக்கி கேட்ட கேள்விகளும் அதற்கான தமிழம் பதில்களும் இதுவாகத்தான் இருக்கின்றது இன்று திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய தமிழகம் வருகையானது அரசியல் தளத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டாலும் அது ஓரிரு நாட்களில் ஒரு சமமான அரசியலை ஒரு சாதாரண அரசியல்வாதியாக மலரப் போகிறது அதன் பிறகு அவர்கள் இந்த அரசியல் தளத்தில் எடுக்கப் போகின்ற முடிவுகளின் அடிப்படையில் தான் அவர்களுடைய எதிர்கால அரசியல் நகரப்போகிறது என்பதை சொல்லி தயவுசெய்து தியாக தலைவின்னு சொல்ல சொல்வதற்கு முன்னா முன்னடி தியாக தலைவி என்று நீங்கள் அடிக்கடி சொல்வதற்கு முன்னதாக அவர்கள் என்ன தியாகம் செய்தார் என்பதை சொல்லிவிட்டால் எங்களை போன்ற பார்வையாளர்களுக்கு அது உண்மையா பொய்யா என்கின்ற முடிவுக்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்